அறிநடர் பணங்காட்டுப்படை ஒருங்கிணைப்பாளர் நடப்பு கல்வியாண்டில் ஏழாம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் புத்தகத்தில் ஐம்பத்தி எட்டாம் பக்கத்தில் தேசியம் காத்த செம்மல் என்ற தலைப்பில் பசுமன் தேவர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பாடமாக தமிழக பள்ளி கல்வித்துறை அச்சிட்டுள்ளது அதன் ஒரு பகுதியில் ஐம்பத்தி ஒன்பதாவது பக்கத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு விருதுநகரில் தேர்தலில் போட்டியிட்டதாகவும் அந்த காலகட்டத்தில் நகராட்சிக்கு வரி செலுத்தியவர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்ததாகவும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களது பெயரில் ஆட்டுக்குட்டி ஒன்றை பரிசாக அளித்து அதற்கு வரி ரசீது வாங்கியதாக ஐம்பத்தி ஒன்பதாவது பக்கத்தில் தவறுதலாக ஒரு கற்பனை கதையை பொய்க்கதையை சில அரசியல்வாதிகள் அவர்களின் அரசியல் சூழ்ச்சிக்காக அவர்களின் ஜாதி வாக்கு வங்கிக்காக மேடைகளில் பேசிய தவறான கருத்துக்களை தமிழ் பாட புத்தகத்தில் தமிழக பள்ளி கல்வித்துறை சேர்த்திருப்பதை பணங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் முதலில் வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் காரணம் என்னவென்றால் தமிழகத்தில் ஒட்டுமொத்த அனைத்து சமுதாய மக்களும் பயன்பெறும் வகையில் கல்வியை இலவசமாக கொண்டு வந்த கல்வி கடவுள் என்று போற்றப்படக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் வரலாற்று பிழையை தமிழக கல்வித்துறை நிகழ்த்தியுள்ளது இதை ஒருபோதும் எங்கள் நாடார் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது என்பதையும் இந்த நேரத்தில் தெளிவாக கூறிக்கொள்கிறோம் இது சம்பந்தமாக நேற்று தலைமைச் செயலகத்தில் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அவர்களை நேரில் சந்தித்து முறையாக நாங்கள் மனுவை அளித்துள்ளோம் மேலும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்களிடமும் இது குறித்து தவறுதலாக வரலாற்று பிழையை தமிழக கல்வித்துறை செயல்பட்டுள்ளது இந்த பாடப்பகுதியை உடனடியாக தாங்கள் நீக்க வேண்டும் இல்லை என்றால் எங்கள் பணங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் எங்கும் நாங்கள் நடத்துவோம் என்பதை அமைச்சரவர்களிடம் எடுத்து கூறினோம் தமிழக அவ அமைச்சரவர்களும் இந்த பாட புத்தகத்தில் இடம்பெற்றது தவறுதான் இதை நாங்கள் கவனிக்கவில்லை ஏற்கனவே இதுபோன்று பாடநூலில் வந்துள்ளது அதை நாங்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெற செய்துவிட்டோம் இதை நாங்கள் உடனடியாக நீக்குவோம் என்று அமைச்சரவர்கள் உறுதி அளித்துள்ளார்கள் இருந்தாலும் உடனடியாக பள்ளி கல்வித்துறை உடனடியாக இந்த பாட இருந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களது பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்ள இந்த பதிவினை உடனடியாக நீக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை நாங்கள் இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைக்கிறோம் மேலும் கடந்த ஐந்தாம் தேதி தஞ்சை மாநகரம் அருகில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் திரைப்பட இயக்குநருமான பார் ரஞ்சித்தவர்கள் அறவேக்காட்டுத்தனமாக தாண்டோனித்தனமாக வரலாற்று அறிவில்லாத பேச்சினை மாமன்னர் வரலாற்று சிறப்புமிக்க ராஜராஜ சோழனின் வாழ்க்கை வரலாற்றை தெளிவாக புரிந்து கொள்ளாத அறவேக்காடு பார் அவர்கள் வேண்டுமென்றே அவரின் அரசியல் சூழ்ச்சிக்காகவும் தான் சார்ந்த சமூகத்தில் பெயரெடுக்க வேண்டும் என்ற ஒருதலை பட்சமாக பிற சமூகத்தினரோடும் தமிழகத்தில் ஜாதிய ரீதியாகவும் மத ரீதியாகவும் மக்கள் புண்புடும் மொழியாக பல வார்த்தைகளை தான் ஜாதியவாதி என்றது போலவும் ராஜராஜ சோழன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் மாதர்களை விலை மாதர்களாக உருவாக்கியதாகவும் அவர் சார்ந்த சொந்தங்களுடைய அவருடைய நிலங்களை எல்லாம் வரலாற்றில் ராஜராஜ சோழன் அவர்கள் அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரித்ததாகவும் போன்ற தேவையில்லாத பொய் பரப்புரையினை மேடை பேச்சில் பதிவிட்டுள்ளார் பொதுவாக இரவு பத்து மணிக்கு மேல் மேடையில் மைக்கு வைத்து பேசக்கூடாது என்று உச்ச நீதிமன்றமே தீர்ப்பில் உள்ளது ப ரஞ்சித் அவர்கள் பதினொன்றரை மணி ஆகியும் போன்ற இந்த உரையை நிகழ்த்துகிறேன் என்று அவர் பேசிய மேடையில் அவர் அந்த மணித்துளிகளை கூட கூறியிருக்கிறார் அப்போ ஒரு சமூகம் சார்ந்து ஜாதி சண்டைகளை உருவாக்கும் நோக்கில் மாபெரும் வரலாற்று பிழையை உண்டுவிண்ணும் நோக்கில் அவர் மேடை பேச்சை மேடையில் பேசியதை தமிழக அரசு அவருக்கு ஊக்குவிக்குகிறதா இதே நேரத்தில் அவர் சார்ந்த ஜாதிய தலைவரையோ அல்லது அவர் சார்ந்த அவர் சமூக தலைவர்களையோ பிற சாதி தலைவர்களோ அல்லது பிற அரசியல் கட்சி தலைவர்களோ பேசியிருந்தால் தமிழக காவல்துறை என்ன செய்திருக்கும் அவர்கள் மீது தேசிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தையோ அல்லது பிற இன்னும் கூடுதலான பாதுகாப்பு சட்டத்தையோ நிகழ்த்தியிருக்காதா ஏன் ஒருதலை பட்சமாக காவல்துறை செயல்படுகிறது இதே ப ரஞ்சித்தையோ அவர் சார்ந்த சமூகத்தையோ நானோ அல்லது நான் சார்ந்த இயக்கமோ கூறியிருந்தால் பிசிஆர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை உடனடியாக தமிழக காவல்துறை செயல்படுத்தாதா தமிழக வரலாற்றில் மாபெரும் வரலாற்று மன்னராக இன்றளவும் உலகளவில் பல அறிஞர்கள் இன்றும் வரலாற்று புகழ் சின்னமாக பேசப்படக்கூடிய ராஜ ராஜ சோழனின் வாழ்க்கை வரலாற்றை இன்றும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் வரலாற்று மாமன்னனின் வாழ்க்கையை வரலாற்றை தவறுதலாக வேண்டுமென்றே அவரின் சுயலாபத்திற்காக அவரின் சுய விளம்பரத்திற்காக ரஞ்சித் பேசியதை பணங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறேன் மேலும் தமிழர்கள் தமிழ் அறிஞர்கள் நமது தமிழர்களின் வரலாற்றை மாபெரும் வரலாற்று சின்னமாக விளங்கக்கூடிய ராஜராஜ சோழன் கட்டிய கோவிலை இன்றளவும் தமிழக இந்துக்கள் புனிதமாக வணங்கி வருகிறார்கள் மேலும் இந்திய அரசே தமிழர்களின் இந்த வரலாற்றை உண்மை என உணர்ந்து இந்திய கடற்படைக்கு ராஜராஜ சோழன் அவர்களின் மகனின் பெயரை வைத்துள்ளார்கள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் இப்படி வரலாற்று சிறப்பு மிக்க மா மன்னனின் புகழுக்கு களங்கம் விளைவித்த ப ரஞ்சித் அவர்களை இனி வரும் காலங்களில் நேரில் சந்திக்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் உண்மையான உணர்வுள்ள தமிழர்கள் செருப்பால் அடிக்க வேண்டும் என்றே என்பதை இந்த நேரத்தில் நான் கோரிக்கையாக வைக்கிறேன் ப ரஞ்சித் அவர்களுக்கும் வன்மையாக இந்த நேரத்தில் என்னுடைய கண்டனத்தை தெளிவுபடுத்துகிறேன் பா ரஞ்சித் அவர்களுக்கு எங்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்த மாவீரன் அண்ணன் கராத்தே செல்வியின் அவர்கள் கூறிய கூற்றை மீண்டும் கூறிக்கொள்கிறேன் ரஞ்சித் அவர்களே திருந்து இல்லையே திருத்தப்படுவாய் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்